மிக மிக மெதுவாக கண்களை திறங்கள். இப்போது நீங்கள் வந்து உள்ளே நடந்ததை எனக்கு தெரிவிங்க. எஃப்ஐஆர் எஃப்ஐஆர்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அவங்க சொல்லட்டும். ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஆ சொல்லுங்கள் மகாலட்சுமி, சொல்லுங்கள் உள்ளே நடந்தது. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் எண்ணங்கள் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ப்ரீதிங் அப்சர்வ் பண்ணும்போது ஆ திரும்ப கொஞ்ச நேரத்தில் எண்ணங்கள் இல்லை, ஆனால் ஒரு ஸ்லீப் ஸ்டேட் மாதிரி அப்படியே தூக்கம் என்ன அறியாமே தூக்கம் வந்தால் ஒரு உணர்வு. நடுவில் நீங்கள் வந்து மூச்சுன்னு ஒன்றத்தை பார்க்க சொன்னீங்க, அதை பற்றியே சொல்லவே இல்லையே. மூச்சு கவனிக்கும் போது தான், மூச்சை கவனிக்கும் போதே எனக்கு நடுவில் எண்ணங்கள் வந்தது. எண்ணங்கள் வந்தது அப்படின்னா மூச்சு கவனிக்கிறதுல ஃபுல்லா இல்லை, தெரியுதா? அது ஒன்றத்தை கவனிச்சா ஒன்று தான் இருக்கணும். நீங்க வந்து இப்போ என்ன பார்க்குறீங்க? இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு காட்சி? தெரியாது. சோ அப்ப கான்சென்ட்ரேஷன், கான்சென்ட் திருப்பி உடனே ஜம்ப் பண்ணிக்காதீங்க கன்க்ளூஷன்ல. மென்மையான ஒரு பார்வை, மூச்சை பார்க்கு, மூச்சு நிகழ்வு அது மிஸ் ஆகாது. நீங்க பார்க்கலன்னா கூட அது நடந்துட்டு இருக்கு, கரெக்டா? சோ அது மேல நீங்க பதிச்சீங்கன்னா என்ன வராது? அது மொத்தம் தான் இருக்கும், அது இருக்கும், நீங்க பார்ப்பவரா இருப்பீங்க. இப்போ வந்து நீங்களே மொத்த உருவமா ஒரு விட்னஸா என் முகத்தை பாக்குறீங்க, அவ்வளவுதான். அது வந்து ஒரு விட்னஸ் ஸ்டேட் ஆகி போச்சு. இப்போ அங்க நடக்கும் செயல் என்ன? பார்த்தல், என்னை பார்த்தல். அதே போல மூச்சை பார்த்தல் உள்ளுக்குள்ள. நம்ம வந்து எக்ஸாக்டா பண்ணோம்னா அற்புதம், இமிடியட். ஏன்னா இது எளிது, இறைவன் தான் எளியவன். தூக்கம் தான் எல்லா நிலைகளை விட அற்புதமான ஆனந்த நிலை, இமிடியட் நிலை, எல்லா அற்புதங்களும் நடக்கிற அந்த நிலை. அதனால உடனே நீங்க நிறைய வார்த்தைகளை கொடுத்தீங்க பாத்தீங்களா, உடனே கான்சென்ட்ரேட் பண்ணுமா? கான்சென்ட்ரேட் பண்ணுவா, இன்னும் ஒரு ஸ்பெஷலா என்னமோ வெயிட்டா தூக்கப்படுறீங்க. கான்சென்ட்ரேட்டர் யாரு? ஸோ ஒரு குழந்தை சர்வசாதாரணமா அப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும், கிளிங்கிங் இல்லாம பார்க்கும், கரெக்டா? அந்த மாதிரி மூச்சையே பார்க்கணும், சரியா? அதை பார்த்தீங்கன்னா அதை பார்த்து இப்போ வந்து அடுத்தது பண்றீங்க, சரியா? எண்ணங்கள் வந்தது இல்லை, எண்ணங்கள் ஏன் வந்ததுன்னா பிகாஸ் நீங்க வந்து அது மாத்திரமா இல்லை, அது மாத்திரமா இருந்தீங்கன்னா அதுவும் போயிடும். புரியல குருஜி, இப்ப சொன்னது அதாவது மூச்சையும் பார்த்துருந்தீங்கன்னா கூட, மூச்சை கரெக்டா பார்த்துருந்தீங்கன்னா மூச்சு வருது போகுது. மனம்ன்றது ஒரு விட்னஸ் மாதிரியான ஒரு அறுவை சக்தி. ஒன்னும் நினைக்கும், இல்லாட்டி மறக்கும். மறப்போ அதோட செயல் செயல், இட் இஸ் நாட் நோ மைண்ட் ஸ்டேட். புரியுதுங்களா? சர்ஃபேஸுக்கு வருது. இப்போ வந்து இது வந்து புஸ்தகம் வந்து இந்த நோட்டு வந்து பல பேப்பர்களால் கட்டப்பட்டிருக்கு. இது சர்ஃபேஸ்ல இருக்கும்போது அடுத்த ஷீட் கீழே இருக்கு. அதே போல நினைப்பு வரும்பொழுது மறப்பு கீழே இருக்கு. மறப்போ ஒரு ஷீட்டு, அதுக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். மனத்துக்கு மனம் இல்லாத நிலை கூட ஒரு ஆப்ஜெக்ட், அதான் தூக்கம் கூட ஒரு ஆப்ஜெக்ட். அது எழுந்த உடனே சொல்றோம், ஒட்டு மொத்தமா அதுக்கு ஒரு ஸ்கேல் போடுறோம், ரேங்கிங் போடுறோம். பரவாயில்ல, ஏதோ தூங்கினேன் போல் இருக்கு அப்படின்றோம். நம்ம தூக்கத்தையே யாரோ தூங்கின மாதிரி, யாருக்கோ சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி. புரியுதா? என்னப்பா நல்லா தூங்கினியான்னு கேட்டா தெரியல, ஏதோ தூங்கினேன் போல் இருக்கு. தூங்கினவரே அவர் தான், அவருக்கே தெரியாம நடக்குது. ஸோ தெரியாம நடக்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஷீட்டு. இங்க நம்ம என்ன பண்றோம்? ஜென்டிலா இந்த மனம் எதுக்கு, மனம் வந்து ஆப்ஜெக்ட் மயமா நினைப்பா இருக்கு, இல்லாட்டி மறப்பா இருக்கு, கான்சன்ட்ரேஷனா இருக்கு, இல்லாட்டி நோ கான்சன்ட்ரேஷனா இருக்கு, எண்ணங்களா இருக்கு, இப்படி ஷீட் ஷீட்டா மாத்தி 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 சுத்தின்னு இருக்கிறத என்னதான் நீ சுத்துறன்றது கொஞ்சம் கவனிய அப்படின்றதுக்கு தான் இந்த ட்ரைனிங். புரியுதா? அது இதுல வேணா சுத்துட்டோம், நீங்க இருக்கணும் அங்க மனத்துக்கு பின்னாடி நீங்க இருக்கணும், சரிதா? மனத்துக்கு பின்னாடி இருக்கிறவன் உண்மையா பரம்பொருளே. ஆனா இந்த சுத்துற வேகத்துல பரம்பரோட ஆளைய காணும். புரியுதா? சூட்சமெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணர்ந்துக்கோங்க. இங்க டல்லாக்கிட்டுறாங்க, என்னென்னமோ சொல்லி கொடுத்து உங்களை இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுக்கு லாவகமா மனத்துக்கு இன்னொரு குரூப் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு மெத்தட் கொடுக்குறாங்க, ஒரு மந்திரம் கொடுக்குறாங்க, வழிமுறைன்னு மனத்துக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்குறாங்க. பேப்பர் பேப்பரா உள்ள வைக்கிற மாதிரி, ஐடியாஸே பேப்பர்ஸ் மாதிரி வைக்கிறாங்க. நம்ம எதையுமே சரப்போவதில்லை, சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பண்ணுங்க. என்னன்னா அது அது வந்த பிறகு என்ன ஆகும்? திருப்பி அது விழுந்துடும். விழுந்துட்டு என்ன ஆகும்? ஒன்று மறந்த நிலை மாதிரி இருக்கலாமான்னு பார்க்கும், இல்லாட்டி நினைக்கலாமான்னு பார்க்கும் எண்ணங்களை வச்சு. அப்போ நினைப்புகள் வரும்பொழுது தான் நீங்கள் வரணும்னு சொல்றேன். திருப்பி வந்து நினைப்பு வரும்போது நினைப்பவனை பார்த்தீங்கன்னா மௌனம் பண்ணணும். மூச்சை கவனிப்பணும், போய் எப்படி சைலண்ட் ஆகிடலாமான்னு பார்க்கலாம். ஆனால் சைலண்ட் ஆக விடாம எண்ணங்கள் வரும். ஸோ அங்க வந்து எண்ணங்கள் வந்தானே, எண்ணங்களையும் பாருங்க கூர்மையா. ஒன்று வந்ததுன்னா அதுக்கு பின்னாடி நீங்க போகணும். புரியுதா? ஒருத்தர் கண்ணை கட்டி ஒரு பத்து பேர் விளையாண்டாங்கன்னா அவன் வந்து தொட்டா நம்ம அவுட்டு, கரெக்டா? அவன் நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பின்னாடி போவோம். அவன் கைக்கு அகப்படாங்க, கரெக்டா? ஏன்னா அவன் கண்ணு கட்டப்பட்டிருக்கு. அதே போல இந்த மனக்கண்ணு
சிக்காத அளவுக்கு நம்ம எண்ணமா இருக்கக்கூடாதுங்க, புரியுதா? அது எண்ணத்தை பிடிச்சிக்கலாமான்னு வந்து பார்க்கும். நம்ம எண்ணமா மாறக்கூடாது, பின்னாடி போயிடணும். அதுக்கும் மனத்துக்கும் பின்னாடி போயிடணும், புரியுதா? அந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலா பிளேயிங் ஃபுல்லா பண்ணு. உள்ள வந்து நீங்க வந்து எண்ணமா இருந்தா என்ன எண்ணமா மாறலாம்னு பாக்குறேன். மூச்சுக்குள்ள எண்ணமா மாறுது, எண்ணமும் கிடையாது. அங்க அந்த இடத்துல தான் நான் ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன வார்த்தை சொல்றேன்? மௌனமே நானின் சொரூபம். என்ன வந்து தானே உன் சொரூபம் மௌனம், எண்ணம் கிடையாது. அங்க இருக்கிற நானுடைய சொரூபம் என்ன? இதுதான் டிரான்சண்டிங் ஆஃப் டைம்னு நான் சொல்றேன். இதெல்லாம் நீங்க உணர்ந்து ஆக்டிவா அந்த உணர்வை வச்சு பாத்தீங்கன்னா மன உணர்வை பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் டல்லா லயப்படுத்திடுறாங்க, அதெல்லாம் கூடாது. அதுக்குதான் இந்த நிலையை வந்து எப்படி உணர முடியறதுன்னா, அடிக்கடி இந்த ஐ ஃபீவர் வருது பாத்தீங்களா? ஆமா, அந்த டைம்ல வந்து அதை நல்லா உணர முடியாது. என்னத்தை உணருது? அந்த மனமற்ற என்ன அந்த ஒரு இதை வந்து மனமற்ற நல்ல தெரியும், ஃபீவர்ல தெரியும். என்ன உடம்புல இருந்து மனம் வந்து தனியா வந்து அந்த ஹீட்டுக்கு மனம் தனியா கிடக்கும், மனம் தனியா கிடக்கும். அதாவது மனம்ன்றது ஒரு பொருளே இல்லை, அது ஒண்ணு உடம்போட ஒட்டி உடம்புனோட எண்ணமா மாறிடுறது. அற்புதமா இருக்கும் அந்த ஒரு இது வந்து. அந்த மாதிரி புரியுதுங்களா? இப்ப ஜுரம் வந்ததுன்னா தெரியுதுல்ல, டெம்பரேச்சர்ல உடம்பு குடிச்சிட்டு இருக்காங்க. மனத்துக்கு டெம்பரேச்சர் கிடையாது, ஆனா நினைக்கிறது மனம். உடம்போட ஜுரத்தோட அது கட்டிப்பிடிச்சுன்னு கொஞ்சம் இது சிம்பத்தி எல்லாம் வாங்கும், என்ன தொட்டு பாருன்னு வந்து அம்மா கிட்ட போய் குழந்த மாதிரி, புரியுதா? சோ இதெல்லாம் வந்து அதனுடைய ட்ரிக். என்னன்னா ஒரு நாள தூக்கமே கிடையாது சரியா, அதனால உட்காந்துட்டே தூங்குறேன், முடிச்சுட்டு பேசிட்டே இருக்கும்போது தூங்குறேன். மனம் வந்து உள்ளுக்குள்ள செயல்பட மாட்டேங்குது, ஏதோ வருது போகுது, அப்படியே ஒரு ஸ்டில்னஸ் இருந்துட்டே இருக்கு. தூங்காம தூங்குறதுன்ற மாதிரி ஒரு ஸ்டில்னஸ் வந்து இருக்கு. அது தெரியுதா? சீனிவாசன் பேர் கொடுத்துக்கிறீங்க, அவருக்கு ஜோரம்ன்றீங்க. அடுத்தது உடம்பு லெவலுக்கு போய் இறங்கின்னு பாருங்க. சீனிவாசனுக்கு ஜோரம், சீனிவாசனுக்கு கோபம், சீனிவாசனுக்கு சந்தோஷம் அப்படின்னு வித விதமா என்னென்னமோ எல்லாம் மனம் அந்த இடம் சைலன்ஸா இருக்க விடாமல் இன்டர்பிரிட்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க. அதை பண்ணுவது அகந்தை. இதுக்கெல்லாம் சூப்பர் கிரிமினல் ஒருத்தர் இருக்காரு, அவரை தூக்குறதா வேலை, புரியுதுங்களா? மனம் ஆக்சுவலா ஒண்ணுமே கிடையாது. மனத்துல தாட்ஸ் இருந்தாலும் ஓகே, அது என்ன சேட்டை பண்ணியிருந்தா கூட ஓகே, ஆனா அதை ஓனர்ஷிப் கொண்டாடிண்டு உடம்பு மூலமா, செய்கைகள் மூலமா, நினைப்புகள் மூலமா, மறப்புகள் மூலமா, திறமைகள் மூலமா என்ன பண்றாங்க? உச்சக்கட்டம் என்ன பண்றாங்க? பிச்சை எடுக்கிறதுக்கு கூட குழந்தைய யூஸ் பண்றாங்கல்ல, எப்படியோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் பண்ணு. மனித உயிரை எல்லாத்தையும் போட்டு எப்படியோ அது பண்றதுல அகந்ததை. அதனால அகந்தைன்றது வந்து எல்லாவற்றையும் உபயோகப்படுத்தும், மனத்தை நல்லா ஃபுல்லா உபயோகப்படுத்து. மனம் இருக்குங்க, பிரபஞ்சமாவும் இருக்கு, நம்ம உடலாம் இருக்கு, நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு கூட இருக்க போகுது. தாட்ஸ் வரும், எல்லாம் வரும், பட் நோ ஓனர். வித்தியாசம் புரிஞ்சுதா? அதுக்கு மீன் உடனே கேஆட்டிக் கிடையாது. என்ன அதுதான் பர்ஃபெக்ட் ஆர்டரே. நீங்க காஸ்மாஸ யாராவது நிர்வகிக்கிறவங்க யாராவது இருக்காங்களா கேக்குறேன்? அஞ்சறிவு பெரிய எந்த வர்க்கம் இருக்கு? பிராணி வர்க்கம் இருக்கு, மிருக வர்க்கம் இருக்கு. என்ன யாராவது சூப்பர் பாஸ் உட்காந்துக்கிட்டு ஏக்கிக்கிட்டு இருக்காங்களா? யாருமே இல்லை. ஆனா இங்க அகந்த வந்து என்ன பண்ணுது, மொத்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து இவனையும் சேர்த்து கொள்ளடிக்குது. தாட்ஸ் மூலமாகவும், இன்டலெக்ட் மூலமாகவும், டெசிஷன்ஸ் மூலமாகவும், அந்த நான மாத்திரம் நம்ம வந்து அதுதான் வேகம். அதைதான் அவர் மாணிக்க வாசகர் பேசுறாரு. தாட்டுக்கு ஒரு வேகம் வருது பாத்தீங்களா? தாட்டு வரும்போது கூட உங்களை பிடிச்சி இழுக்குது, நானும் பிடிச்சி இழுத்து என்னோட இரு, இந்த யோசனையாவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் வா, புரியுதா? துக்கிப்போம் வா அப்படின்னு எல்லாத்துக்கும் நான் வந்து அதுக்குள்ள குடிக்கொள்ளும் பொழுது அவன் பாவம் பரிதாபமாயிடுறான். அதை தான் நம்ம வந்து சுக்குமமா அகந்தையை கண்டுபிடிச்சாலே போறோம். தாட்ஸ்னால பந்தம் கிடையாது, அகந்தையினாலதான் பந்தம், ஓனர்ஷிப்னாலதான் பந்தம். அது தாட்ஸை ஓனர்ஷிப் பண்ணாலும் சரி, உடம்பினுடைய செய்கைகளை ஓனர்ஷிப் பண்ணாலும் சரி, உடம்பினோட நிலைகளை ஓனர்ஷிப் பண்ணாலும் சரி. அதனாலதான் ஈவன் ஞானம் அடைந்தேன்னு, ஞானம் அடைந்தேன், ஞானம் அடையவில்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் ஸ்டேஜஸ்ல ரெண்டு ரெண்டு பேர்லாம் இல்லவே இல்லை, ஒத்தர் கூட இல்லை. ஞானம் அடைபவன் அர்த்தம் இல்ல, ஞானம் அடையறதோ அடையலையோ அந்த மாதிரி ஒரு பொருளே அங்க இல்லைன்றது உணர்வுதான் ஞானமே. பொறுமை, அந்த ரூம்ல யாருமே இல்லைன்றது அந்த ரூமே உணர்ந்ததுன்னா அப்படி இருக்கும், அதுதான் ஞானம். தாட்ஸ்க்குள்ள திங்கரே இல்லைன்றத தாட்ஸுக்கே தெரிய வருது. இங்க ஒத்தனும் இல்லை, நான் இதுக்கு உட்காந்து யோசனை பண்றேன், புரியுதா? விவேகாமடையில சொல்லுவான்ல, அவனை நாலு பேர் போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது உன்னுடைய கடமை உணர்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லையா, யாரும் இல்லாத இடத்துல
யாருக்கு இவ்வளோ ஸ்ரத்தையாக கட்டி ஆத்திக்கிட்டு இருக்கேன்னு அந்த மாதிரி எல்லோரும் சீரியஸாக அகந்தையினால யோசனைகள் எல்லாம் ஓனர்ஷிப் பண்ண நிறைய யோசனை யோசிக்க யோசிக்க யோசனை பெருக்கும் கான்ஃப்ளிக்ட் பெருக்கும் சண்டை சச்சரவு உள்ள மனச்சரவு.